ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் அந்த நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்கி ஜாக் தமிழ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் நம்மளுடைய பழைய ஃபோன்லேருந்து புது ஃபோன் ஆகும் போகும்போதோ சரி இல்லை நம்மளுடைய ஃபோனையே வந்து ரீசெட் அடிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை பேக்கப் எடுப்போம் அதுவும் ஆன்லைனில் பேக்கப் எடுக்கும்போது எப்படி இருக்கும்னா நம்ம கிட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டெய்லி நெட்லாம் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும் அந்த பேக்கப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் பண்ணியிருக்க மாட்டோம் வாரமும் பண்ணியிருக்க மாட்டோம் மந்த்லியும் பண்ணியிருக்க மாட்டோம் தேவைன்ற போது பண்ணணும்னு ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு அஞ்சு ஜிபி ரெண்டு ஜிபி மூணு ஜிபி அந்த மாதிரி ஆகிட்டே இருந்திருக்கும் அந்த டைம்லாம் டேட்டா இல்லாதபோது நம்ம யாரையாவது ஃப்ரெண்டோட ஒய்ஃபை வீடு யாராவது ஃப்ரெண்டு வீட்டில் ஒய்ஃபை வச்சுருவாங்களோ அவங்க வீட்டுக்குலாம் போவோம் இனிமேல் அந்த மாதிரி தேவையெல்லாம் இருக்கவே இருக்காது அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இருக்கிற டேட்டாஸை அப்படியே அந்த ஃபோல்டரில் எப்படி எப்படி நம்ம கேமரா ஃபோல்டரை எப்படி காப்பி பண்ணுவோம் அதே மாதிரி வாட்ஸ்அப் ஃபோல்டரையும் நம்மளுடைய சிஸ்டம்கோ இல்லை நம்மளுடைய பிசிக்கோ இல்லை வேறு ஒருத்தரோட ஃபோனுக்கோ வந்து ஷேர் பண்ணிட்டா நம்மளால் இன்ஸ்டால் பண்ண இன்ஸ்டால் பண்ணாமலேயே ஆன்லைனில் வந்து பேக்கப் எடுக்காமலேயே ஆஃப்லைன் பேக்கப் வச்சு நம்மளுடைய சேட்டு ஃபோட்டோஸ் டேட்டாஸ் அப்புறமா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஏன் இன்க்ளூடிங் ஸ்டிக்கர்ஸ் கூட அப்படியே ரீட்டைன் பண்ணி எடுத்துக்க முடியும் அது நல்லாயிருக்கும்ல அதனால தான் சொல்கிறேங்க இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினச்சி தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஆனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றத இப்போ நீங்கள் எந்த ஃபோனில் உங்களுடைய வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த வாட்ஸ்அப்பை வந்து பேக்கப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃபோனை வந்து யுஎஸ்பி கேபிள் மூலமாகவோ இல்லை ஏற்கனவே அந்த எஃப்டிபி மூலமாகவோ அந்த வாட்ஸ்அப் போல்ற உங்களோட டெஸ்டாப்கோ இல்லை பிசிக்கோ இல்லை உங்ககிட்ட இருக்க செகண்டி சிஸ்டம்க்கோ ஏற்றிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் முதல் விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நான் இப்போ வந்து டேட்டா கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணிட்டேன் டேட்டா கேபிள் மூலமாக பாத்தீங்கன்னா ஏ நயன் செவன் சொல்லிட்டு ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு இதில் இன்டர்னல் ஸ்டோரேஜில் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் எல்லாருக்குமே வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜில் தான் அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகும் பார்த்தீங்கன்னா ஷேர் மீடியா இந்த மீடியா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம டெலீட் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது இதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பேக்கப் எடுக்கிறதுக்கு ஒரு மினிமம் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி நெட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு நெட்டை யூஸ் பண்ணுங்கள் நெட்டை ஆன் பண்ணிவிட்டு ஃபோனை யூஸ் பண்ணிட்ட பிறகு பேக்கப்புக்கு வாங்க அப்போ தான் அந்த டைம் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து இதுலேயே பேக்கப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் இந்த வாட்ஸ்அப்லயே பாத்தீங்கன்னா இதுல பேக்கப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு பார்த்தீங்களா இந்த பேக்கப்ஸ்ல வந்து கரெக்டாக ஒரு கேச்சிஸா வந்து சேவ் ஆகும் டெம்பரவரி ஸ்டோரேஜாக வந்து சேவ் ஆகும் நீங்கள் கடைசியாக ஒரு பத்து நிமிஷம் நீங்க பேக்கப் எடுக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நெட்டை ஆன் பண்ணி வச்சு உங்களுக்கான சேட்ஸு வீடியோஸ் எதுவா இருந்துச்சுன்னா லாஸ்டா ரீசெண்டாக வந்தது வரைக்கும் கரெக்டாக இதுக்கு இதுக்கடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா இந்த வாட்ஸ்அப் ஃபோல்டரை நம்மளுடைய சிஸ்டம்கோ இல்லை பிசிக்கோ இல்லை உங்களுடைய ஃபோன்லேயே இன்னொரு ஃபோனுக்கு உங்களோட ஃப்ரெண்டோட ஃபோன் இல்லை செகண்டரி ஃபோனாக ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னா இந்த ஃபோல்டரே காப்பி பண்ணணும் நீங்கள் எதுவுமே உள்ளே போயிட்டு எதுவுமே பண்ண முடியாது இந்த ஃபோல்டரை வந்து டேரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே பேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போயிட்டு கரெக்டாக பேஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நம்மளால ஆஃப்லைன் பேக்கப் பண்ண முடியும் ஆன்லைன் பேக்கப் பண்ணுறதுக்கு பதிலாக பேஸ்ட்டை வந்து கொடுங்க பேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் இதோட டைம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபைல் சைஸை பொறுத்து சிலதெல்லாம் ஒன் ஜிபி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜிபி இருக்கும் சிலதெல்லாம் ரெண்டு ஜிபி மூணு ஜிபி அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணி வச்சுட்டு சிஸ்டம்ல நீங்கள் காப்பி பண்ணுறீங்கனாலும் சரி லேப்டாப்ல காப்பி பண்ணுறீங்கனாலும் சரி மினிமம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸாவது எடுக்கும் ஏன்னா மொத்த ஃபைலையும் உங்களுக்கு காப்பி பண்ணணும் அதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஃபுல்லாக காப்பி பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஃபோனில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஃபோனை ரீசெட் பண்ணி முடிச்சிட்டேன் ரீசெட் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி வாட்ஸ்அப் ஃபோல்டரை வந்து என்னோடய டிவைஸில் ஏற்ற போகிறேன் வாட்ஸ்அப் வந்து நான் இன்னும் இன்ஸ்டால் கூட பண்ணல சைட்லேயே வந்து ஸ்க்ரீன் போடுறேன் வேணா பாருங்க என் ஃபோனில் இப்போ வாட்ஸ்அப்பே இல்லை இப்போ வந்து வாட்ஸ்அப்புன்ற ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப்பு டேட்டா பேஸ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது இதை வந்து நான் எப்போது எப்படி ஃபஸ்ட்லேருந்து முதல்லந்து காப்பி பண்ணும்போது எவ்வளோ நேரம் ஆச்சோ அதே மாதிரி இதுக்கும் டைம் எடுக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் செவன் ஜிபின்னு காமிக்குது இதை வந்து நான் அப்படியே எடுத்து அதில் போடணும் அதில் நான் காப்பி பண்ணி முடிச்சிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்க போட்டோஸ் இமேஜஸ் அப்புறமா அந்த சேட்ஸ் எல்லாமே வந்து என்னால் எடுக்க முடியும் முதல்ல நீங்க தயவு செய்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வாட்ஸ்அப்பொத இதுல ரீசெட்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்ஸ்டால் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க அதை ஓப்பனே பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ட்ரிக் ஓப்பன் ஒர்க் ஆகும் இதை வந்து காப்பி கொடுக்குறேன் காப்பி கொடுத்துட்டு என்னுடைய லோக்கல் என்னுடைய டிவைஸில் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் என்னோட டிவைஸில் இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்புன்ற ஃபோல்டரே இல்லை இந்த இடத்துல நான் அந்த ஃபோல்டரை அப்படியே கட் காப்பி வந்து பண்ணணும் இப்போ நான் ஃபஸ்ட் டைமாக வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன் பேக்கப் எடுத்து முடிச்சிட்ட பிறகு இப்போ வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆவது இன்னொன்றுவே வந்து பார்த்திங்கன்னா அக்ரி அண்ட் கன்டினியூன்ற மாதிரி காமிக்கும் இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ண ஓடிபி சென்ட் பண்ணவா ஓ வேணாவான்னு கேட்கும் ஓகேன்றத வெரிஃபை பண்ணுறதுக்காக கொடுங்க இப்போ வந்து சிக்ஸ் டிஜிட் ஓடிபி வந்து வந்துகிட்டே இருக்கும் அந்த ஓடிபியை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே வந்து கேதர் பண்ணிக்குவோம் ஒரு சில டைம் கேதர் பண்ணலன்னா நீங்கள் ஓடிபியை வந்து இங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை டைப் பண்ணி முடிச்சிட்ட பிறகு உள்ளே இருக்க ப்ராசஸ் சொல்கிறேன் நீங்கள் உள்ளே வந்துட்டோடனே ரீஸ்டோர் நவ்ல வந்து என்னென்னு கேட்குன்னு பார்த்தீங்கன்னா நாட் நவ் ஆர் கண்டினியூன்னு நீங்கள் கண்டினியூவை வந்து கிளிக் பண்ணுங்கள் அலோ அலோ எல்லாமே அலோ அலோ கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் லோடாகிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாமே வந்து கோ ஒரு சிலது வந்து டிரைவில் இருக்கும் உங்களுடைய நேம் டிபி ஃபோட்டோ அது எல்லாமே அதெல்லாம் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் இருக்கும் இந்த லோடிங் ப்ராசஸை ஸ்கிப் பண்ணி முடிச்சிட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக நான் எப்போ பேக்கப் பண்ணியிருக்கேன் அந்த டைமில் எடுத்த பேக்கப் தான் இது இதை ரீஸ்டோர் பண்ணவா ஸ்கிப்பான்னு கேட்குது நான் இப்போதைக்கு வந்து நூற்றி பதினாறு எம்பி டவுன்லோடுன்னு கேட்குது ஒரு சில மெசேஜஸ்லாம் வந்து ரீஸ்டோர் ஆகிருக்கு யுவர் மெசேஜ் இல் பி ரீஸ்டோர் இன் ஏ பேக்ரவுண்ட் இன் ஒய்ஃபை ஆர் ஓகே இல்லை ரீஸ்டோர் நவன்றதே க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே நேமு அதெல்லாம் வரும் நான் நெக்ஸ்ட்டுன்றதை இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்றதை கொடுக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இன்ஸ்டாலா இன்ஸ்டாலேஷன் ஆகிறதுக்கு இப்போ லாஸ்ட்டாக அமிச்ச மெசேஜஸ் எல்லாமே வந்து பேக்கப் ஆகிட்டே இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பேக்கப் வந்து பண்ண ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சில மீடியாஸ்லாம் வந்து பேக்கப் ஆகிட்டே இருக்குது அது இல்லாமல் நான் சேட்ஸ் எல்லாமே வந்து அழகாக பேக்கப் எடுத்துட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா சேட்டுமே வந்து ரீசன்ட் சேட் என்னவோ அந்த சேட்டுக்கு வந்து வந்துடுச்சு நான் ஆனால் பேக்கப் வந்து பண்ணவே இல்லை பேக்கப் பண்ணாமலே நம்மளுடைய லோக்கல் ஆஃப்லைன் பேக்கப் வச்சே இந்த மெசேஜ் எல்லாமே எடுத்துட்டேன் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ நிறைய பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே அழைத்துக்கோங்க இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் நிறைய பேர் ஃபோனை ரீசெட் பண்ணும்போது இல்லை ஃபோன் ஃபோன்லேருந்து பழைய பழைய ஃபோன்லேருந்து புதுஃபோன் ஆகும்போதும் இல்லை அடிக்கடி ஃபோன் மாற்றிட்டே இருக்காங்கன்னா கிட்ட நெட்டு கன்ஃபார்மாக வேணும் இந்த மாதிரி வாட்ஸ்அப் பேக்கப் எடுக்கிறதுக்கு அதுவும் அந்த டைமில் இந்த ஸ்டேட்டஸ்லாம் கூட சில டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கப் பண்ணும்போது ஸ்டேட்டஸ்லாம் கூட மறைஞ்சிரும் இப்போ வந்து பார்த்திங்கனா போட்ட ஸ்டேட்டஸ் கூட நம்மளால் கரெக்டாக வந்து பார்க்க முடியுது இது எல்லாமே வந்து இதில் ஒரு நல்ல பெனிஃபிட்டாக ஆஃப்லைனில் வந்து ஒரு டிவைஸில் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து வந்து திருப்பி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஃபோல்ட்ரை காப்பி பண்ணி போட்டு அதுக்கப்புறமா இதில் பண்ணணுன்னா அந்த பேக்கப் டேட்டாவை வந்து கரெக்டாக எடுத்து கொடுத்துருது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க மீண்டும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் நாளைக்கு சந்திக்கும் மாதிரி டாடா பாய் பைஸ் சொல்லிட்டு கிளம்புறது நான் நந்தகுமார்